ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பாக்க போற கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கிற ஒரு அப்டேட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நண்பா. ஓகேங்களா நண்பா, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ரிலேட்டடா பேங்க் ப்ரொவைட் பண்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டல் பேமெண்ட் அகேன்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கு. சேம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டல் டிரான்சாக்சன் அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த அப்டேட்டும் வந்திருக்கு நண்பா. ஓகேங்களா நண்பா, இல்ல ஃபர்ஸ்ட் பாக்க போற அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ரெண்டல் பேமெண்ட் அகேன்ஸ்டா ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்குமே 1% வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நண்பா. ஓகேங்களா, பட் வந்து இது யாருக்குதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டல் பேமெண்ட்லயே கொஞ்சம் பெரிய பேமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அதாவது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1500 பிளஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்சிஸ்ல, அதாவது ரெண்டல் பேமெண்ட்டுக்கு. நண்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவங்களும் அதுக்கான ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஒரு 20,000 வந்து ரெண்டல் பே பண்றீங்க, அதாவது அதர் தேர்ட் பார்ட்டி ஆப்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,000 ருபீஸ்க்கு 200 பிளஸ் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸா இருக்கும். ஆனா நீங்க வந்து 2 lakh rupees ரெண்டல் பே பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு வந்து நீங்க 1% அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது 2000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். பட் என்ன பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்து பாத்தீங்கன்னா 1500 ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாருக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1,50,000 எபோ அந்த ரேஞ்சில வந்து ரெண்டல் பேமெண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா நம்ம அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா, டிசிசி அப்படின்னு சொல்ல போற டைனமிக் கரன்சி கன்வர்சன் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்சன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குமே 1% பிளஸ் டாக்ஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க பண்ற டிரான்சாக்சன் அவுட்லெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருந்து அது வந்து ஒரு ஓவர்சீஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 1% சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம அது இந்தியாவிலிருந்து பண்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் பொருந்தும். நீங்க ஃபாரின்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளுடைய ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்சன் பண்ணாலும் இது பொருந்தும் நண்பா. ஓகேங்களா நண்பா, அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட் சொல்லலாம் யாருக்குன்னா மேக்ஸிமம் ரெண்டல் டிரான்சாக்சன் அதிகமா பண்றவங்களுக்கு. அதாவது இது வரைக்கும் எந்த பேங்க்குமே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம், இவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் கை வச்சிருக்காங்க. அதாவது இந்த மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 lakh rupees வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1,000 ருபீஸ் ஒர்த்துக்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப அந்த மாதிரி டிரான்சாக்சன்ல அதாவது இந்த டிரான்சாக் அதாவது இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற லிமிட்ல வந்து இது ஏதாவது வேலட் லோட் பண்ணாம டிரான்சாக்சனோ இல்லனா ரெண்டல் பேமெண்ட் டிரான்சாக்சனோ இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் அப்டேட் தான் சொல்லணும். ஓகேங்களா, கண்டிப்பா இதே அப்டேட்ட வந்து கூடி சீக்கிரம் மத்த கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ற பேங்க்கும் இதை அனௌன்ஸ் பண்றதுக்கு மேபி பாசிபிள் இருக்கு நண்பா. ஓகேங்களா, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா வந்து நீங்க மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா அதுல ரெண்டல் பேமெண்ட் டிரான்சாக்சனோ இல்ல வேலட்டை லோட் பண்ண டிரான்சாக்சனோ இருக்க கூடாது நண்பா. ஓகேங்களா, அதனால நீங்க முக்கியமா தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இதுக்கு அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 91 அப்டேட் சொல்லலாம் மேக்ஸிமம் யாருக்குன்னா அதே தான் ரெண்டல் பேமெண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு. அதாவது ஆனுவல் ஃபீ வேவர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நீங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,000+ வந்து ஆனுவல் ஃபீ வந்து பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஆனுவலி ஒரு 2 lakh யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வே ஆஃப் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டல் சார்ஜஸ் அதுக்கப்புறமா வேலட் லோட் பண்ண டிரான்சாக்சன் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வந்து வே ஆஃப் கிடைக்கும் அப்படின்னா அதுல ரெண்டல் டிரான்சாக்சன் வேலட் லோடு வந்து கண்டிப்பா எடுத்துக்க போட்டாங்க நண்பா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவலி நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, அதை பண்ணாதான் ஆனுவல் ஃபீ ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க ரெண்டல் பேமெண்டையோ இல்ல வேலட் லோட் பண்ற டிரான்சாக்சனையோ வந்து நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க நண்பா. ஓகேங்களா நண்பா, இதுதான் ஆக்சிஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்ப இருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிங் மார்ச் 5th இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே நடைமுறைக்கு வந்துடும் நண்பா. ஓகேங்களா, பட் நீங்க அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நீங்க இந்த ப்ராசஸ் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நீங்க 5th மார்ச்சுக்கு அப்புறம் பண்ற டிரான்சாக்சன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எடுத்துப்பாங்க. ஓகே அன்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன், பயனுள்ளதா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.